அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இப்பொழுது 55வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம் கல்லூரியினுடைய உடற்கல்வியல், நலக்கல்வியல் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய தலைவர் முனைவர் ஆ. ஜான்சன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். 30 வருட பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர், பல்வேறு மாணவர்களை பல்வேறு துறை சார்ந்து உருவாக்கிய ஒரு பேராசிரியர், ஒலிம்பிக் போட்டிகளில் எல்லாம் பங்கு கொண்ட பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய துறையினுடைய தலைவர் என்பது குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. மாணவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். ஆசிரியர்களை பார்த்தால், யாரை பார்த்தாலும், பெரியவர்களை பார்த்தாலும் மரியாதையோடு இயங்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர். அந்த உடற்கல்வியல் துறை மாணவர்கள் எப்பொழுது எங்கு பார்த்தாலும் அன்பாக பேசுவதற்கு காரணம் அந்த துறையினுடைய தலைவர் பெருமாகனார் அவர்களே காரணம். நம் கல்லூரியினுடைய பல நேரங்களில் அவர் துணை முதல்வராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய சிறப்பு மிக்கவர். எங்களுடைய தமிழ்துறைக்கு அவருடைய வருகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டே இருக்கும். நாட்டு நலப்பணி திட்டத்திலே கூட அவர் பலமுறை வந்து பேசியிருக்கின்றார். நம் கல்லூரியினுடைய பல்வேறு நிகழ்வுகளிலும் அது உதவி செய்வதாக இருக்கட்டும், கல்லூரியினுடைய நிர்வாகம் சார்ந்த உதவியாக இருக்கட்டும், துறை பேராசிரியர்கள் சார்ந்து உதவி செய்வதாக இருக்கட்டும், மனிதர்கள் மாணவர்களை சார்ந்த உதவியாக இருக்கட்டும், அவர் மனிதாபிமானமிக்க ஒரு பெருந்தகையாளர். இத்தகு பல்வேறு ஆளுமைகளையும் நல்ல நற்பண்புகளையும் தாங்கிய முனைவர் ஆ. ஜான்சன் அவர்களை இப்பொழுது நாங்கள் சுதந்திர தின உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களினுடைய அந்த விளையாட்டு தொடர்பான செய்திகளை குறித்த பதிவினை தர வருமாறு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி அம்மா. அன்பும் மரியாதைக்கும் உரிய நமது கல்லூரி முதல்வர் டாக்டர் சி. அசோக் சார் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், மற்ற ஏனைய பேராசிரியர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இந்த மீட்டிங்கில் பங்கு பெற்ற மற்ற பெருந்தகை அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த உரையை தொடங்கலாம் என்றிருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் முதலாவதாக அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் தமிழ்துறை அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய உடற்கல்வி, நலக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒன்று இயங்கியவர்கள். அவர்களுடைய உறுதுணையால் தான் எங்கள் மாணவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதை இந்த தருணத்திலே சொல்வதில் பெருமை கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, விளையாட்டை நேசித்த தேசிய தலைவர்கள். அது சொல்வதற்கு முன்னால் சில குறிப்புகளை சொல்லி முன்பு ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். கல்வி என்பது ஒருவருடைய உள்ளத்தின் ஆற்றலை வெளிக்கொணர்ந்து செயல்பட்டு நிறைவு பெற செய்வதாகும். உடற்கல்வி என்பது உடலை ஒரு கருவியாக கொண்டு பலதரப்பட்ட பொருத்தமான செயல்களின் வாயிலாக கல்வியை புகட்டுவதாகும். எனவே உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வளமும் பலமும் மிக்க ஆற்றல் மிகு சமுதாயத்தை உருவாக்க இயலும் என்பது உடற்கல்வி வல்லுநர்களின் கூற்றாகும். ஆசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெறும் விளையாட்டு விழாக்கள் நாடுகளிடையே நல்லொழுக்கத்தையும் நட்புறவையும் வளர்த்து உலக ஒருமைப்பாட்டை வழிவகுக்கிறது. அதுபோலவே நம் நாட்டின் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள் ஆகியன நடத்தும் விளையாட்டு விழாக்கள் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. இதை சிலவற்றை நான் கூற விரும்புகிறேன். என்னவென்றால், விளையாடும் பொழுது விளையாட்டு மட்டுமல்ல, அதற்குரிய சில பண்புகளும் வளர்கின்றது என்பதை கூற நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊக்கம் கொள்ளுதல், விதிகளுக்கு கீழ்ப்படிதல், வெற்றி தோல்விகளை சமமாக கருதுதல், கூட்டமாக சேர்ந்து செயல்படுதல், விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை பெறுதல் முதலிய பண்புகளை வளர்த்தலும் உடலின் உறுதி செய்து உடல் நலம் பேணலும் விளையாட்டின் குறிக்கோளாகும். இப்பண்புகளை தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் வித்திடுகின்றது. இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற குறிக்கோளின்படி நமது தேசிய தலைவர்கள் சிலரை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நமது தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய கூற்றிலே சொல்லியிருக்கிறார்கள், நான் என் வாழ்வில் சில விளையாடாதனால் என் வாழ்க்கையில் சிலவற்றை நான் இழந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அது மட்டும் அல்லாது
அவர்கள் வந்து உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உணவிலும் சரி கடலையும் ஆட்டுப்பாலையும் தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தன் கோட் ஷூட் போட்டதெல்லாம் வெறுத்து பெரும் உடம்புடன் போராடி இருக்கார்கள். அதிலிருந்து தெரிகிறது அவர் உடல் நலத்தை எவ்வளவு பேணியிருக்கிறார்கள் என்று. அவர்கள் சிலவற்றை நான் இழந்திருக்கிறேன் என்பதை எதிர்கூறுகிறார்கள் என்றால், நான் இன்னும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே நான் உடற்கல்விக்கு அல்லது விளையாட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் என்பதை அவர் மகாத்மா காந்தி அவர்கள் உணர்த்துகிறார்கள். தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லும் பொழுதே நமக்கு புத்துணர்ச்சி உருவாக வேண்டும் என்றால், இந்த காலகட்டத்தில் இது நல்ல டெவலப்டு கண்ட்ரிஸ் டெக்னாலஜிக்கல் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜிக்கல் இப்பொழுது அது சொன்னது நமக்கு பெரும் துணையாக இருக்கிறது. பாரதியார் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஓடி விளையாடு பாப்பா என்று கூறினால் அது அத்லட்டிக்ஸ், ஒருமையாக விளையாடுவது, 100 meters, 800 meters, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஜாவலின். ஜாவலின்குள்ள நீரவ் சோப்ரா அவர்கள் வந்து ஒலிம்பிக்ஸ்ல முதன்மையாக வந்தாங்க. அது எவ்வளவு பெரிய பெருமை! அந்த பெருமையை நம் நாடே கொண்டாடியது. அந்த பெருமை மிக்கு செயலை செய்த நீரவ் சோப்ராவை நாடு புகழ்ந்த பொழுது அதுதான் ஓடி விளையாடு பார்ப்போம், ஒருமை ஒற்றுமையில செய்யக்கூடியது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஷார்ட் புட், டிஸ்கஸ், ஹேமர், இப்படி எல்லாம் செய்து விளையாடுவது. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாத பாப்பா, கூடி விளையாடு, கூட்டு கேம், அது எப்படின்னா சேர்ந்து விளையாடு, வாலிபால் ரெண்டு பேர் விளையாடுவாங்க, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், ஹாக்கி, டென்னிஸ், டூயல் கேம், இருவர் ஆட்டம், இரட்டையர் ஆட்டம், டென்னிஸ், பேட்மிண்டன், இப்படி எல்லாம் விளையாடுகிற கேம் எல்லாம் குடி. இப்படி விளையாடுவதனால் நான் முன்பு சொன்னது போல நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்றோம், அஃபிஷியல்ஸை நம்ம ஹானர் பண்றோம், எதிராளிகளை நாம சமமாக நடத்துகிறோம். ரெண்டாவது, நல்ல நட்பு கிடைக்கிறது, நன்று கலாச்சாரம் நாங்கள் பழகுகிறோம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டில் விளையாடும் போது அந்த கலாச்சாரத்தை பழகுகிறோம். ஒரு கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரியில் போகும்போது அந்த கல்லூரி மாணவர்களுடைய கலாச்சாரத்தை பழகுகிறோம். விளையாட்டுக்களினால் வரக்கூடிய நன்மைகளை பெறுகிறோம், உணவு பழக்கங்களை பெறுகிறோம். அது மட்டுமில்லாமல் இயற்கையாக நாம் எவ்வாறு உதவ வேண்டும் என்கிற உதவி மனப்பான்மையும் வருகிறது. எந்த தருணத்தையும் எப்பொழுதும் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பெரும் தன்மை, அதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்ல தான் உருவாகணுங்கிறது நான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இருக்கிறதுலேயே நம்ம நாட்டிலேயே பெரிய எக்ஸாம்பிள் வந்து சொசைட்டி சோசியல் ரிலேஷன்ஷிப் பெரிய எக்ஸாம் எதுனா ஒலிம்பிக்ஸ் தான். ஒலிம்பிக்ஸை தவிர ஏதாவது ஒன்று இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் இந்த தரத்தை கேள்வி கேட்டால் கூட நான் பதில் சொல்லுவேன், நான் தயாராக இருக்கிறேன். ஒலிம்பிக்ஸ் தான் உலக நாடுகள் யாவும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே இடம், ஆல் த நேஷன்ஸ் அண்டர் ஒன் அம்பர்லா, எல்லா நாடுகளும் ஒரே இடத்தில் சேரக்கூடிய இடம் எது என்றால் அது ஒலிம்பிக்ஸ் தான். அந்த ஒலிம்பிக்ஸ்ல நம்ம என்னென்ன பழகுறோம்னா, ஏற்றத்தாழ்வுலாம் நாங்கள் பழகுறோம், நிறைய பண்பாடுகள் பழகுறோம். அவங்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல நடந்து போகும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு நாட்டு தேசிய கொடியும் ஏந்து செல்லும் பொழுது அவங்க தேசிய ஒருமைப்பாட்டையும் தேசிய பற்றியும் காண்பிக்கிறது. நம்ம ஒற்றுமையா இருப்பதற்கு ஒரு நாள் நாம் ஒரே ஒரு தடவை நம்ம ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கல, நிறவேறுபாடு. The whites can sit with the blacks, but blacks cannot sit with the whites. வெள்ளையர்கள் வந்து கருப்பு இனத்தருடன் உட்காரலாம், ஆனா கருப்பு இனத்தர் வந்து வெள்ளையர் இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாது என்று நிறவேறிக் கொள்ளையை சொன்ன பொழுது நாம் ஒருபொழுது நாம் ஒலிம்பிக்ஸ் கலந்து கொள்ளவில்லை, பிற்பாடு எல்லாவற்றிலும் கலந்து கொண்டோம். பாகிஸ்தான நாமளும் இங்கு விரோதிகள் தான், ஆனால் ஒலிம்பிக்ஸின் போகும்போது நாம ஏசியா வந்துடுறதுனால அங்க நம்ம ஒற்றுமையாயிரும். நம்ம ஆசிய பகுதியில் வந்ததுனால பாகிஸ்தான் இந்தியா அங்க ஒலிம்பிக்ஸ்ல போது ஒற்றுமையா வந்துருவோம். அப்ப ஒலிம்பிக்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், ஏசியா கேம்ஸ். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நேரு அவர்கள் ஏசியன் கேம்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில். அப்ப அதற்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா அவர்கள், பாரத முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த ஏசியன் கேம்ஸ் கொண்டாந்தாங்க. அப்ப பார்லிமெண்ட்ல எல்லாரும் அஜிடேஷன் பண்ணாங்க,
நம்ம நாடு பொருளாதாரம் குறைவற்ற நாடு, நாம எதுக்கு இந்த ஏசியன் கேம்ஸ் நடத்தணும் வேண்டாம் என்று சிலர் கொடியை தூக்கினார்கள். அந்த தருணத்திலே அந்த அம்மா இரும்பு மனிதர், அந்த அம்மா நான் நடத்துவேன் என்று இந்த ஏசியன் கேம்ஸ் நடத்தினார்கள். அதில் பங்கு பெற்று பல புகழ்களை பெற்றோம். இப்ப ஏசியன் கேம்ஸ் நடத்துறதுனால என்ன நன்மை என்றால், நம்ம ஆசிய கண்டங்களில் உள்ள ஒற்றுமையை வளர்ப்பதற்கு அந்த அம்மா பெருவுதவியா இருந்தாங்க, ஏசியாவில் உள்ள ஒற்றுமையை வளர்ப்பதற்கு. அதே மாதிரி முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டால், ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் சாஃப்ட் கேம்ஸ் என்று ஒன்று நடத்தினார்கள், சவுத் ஏசியன் ஃபெடரேஷன் கேம்ஸ். அதில் நாங்களெல்லாம் போய் பார்ப்பதற்காகவும் பங்கு பெறுவதற்காகவும் சென்னைக்கு சென்றிருந்தோம். அங்கு நேரு ஸ்டேடியத்தை அவர்கள் புதுப்பித்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக மாணவர்களும் ஆசிரியர்களும் முதல்வர்களும் எல்லாரும் நாங்கள் போய் சென்று அதை பார்த்து வந்தோம். அப்பொழுதுதான் தெரிந்தது சவுத் ஏசியன் ஃபெடரல் கேம்ஸ். நாம் பங்களாதேஷ், இலங்கை, இப்படிலாம் சில சில நாடுகள்லாம் வந்து சவுத் ஏசியன் கேம்ஸ் வந்தாங்க. அதில் நாங்கள் பலவற்றை நாங்கள் அறிந்தோம், எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எப்படி ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும். அதற்கு அவர்கள் பேருதவியாக இருந்தார்கள். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நேரு அவர்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் நேரு ஸ்டேடியம் என்று சென்னையில் வைத்திருக்கிறோம். நேரு உள் விளையாட்டு அரங்கம், வெளி விளையாட்டு அரங்கம், அது மேலே ஏன்னா எப்படி இறங்கணும்னே தெரியாது. எங்கே போகும் அவ்வளோ பெரிய ஹியூஜா பெருசாக கட்டியிருக்காங்க நேரு விளையாட்டு அரங்கம். அதை நாங்கள் சென்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் திரு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மேதக அம்பேத்கர் அவர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்கள் பிள்ளைகளும் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லொழுக்கம் சிந்தனைகளுடன் இருப்பதற்கு வழிகாட்டுங்கள். உங்கள் வாரிசுகள் இந்த உலகிற்கு தனி முத்தான பதிப்பாக அளவிற்கு அவர்களை உருவாக்கிடுங்கள், முத்தான முத்துக்களாக அவர்கள் உருவாக்குங்கள் என்று அவர்கள் அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார்கள். எந்த நாடு வந்து விளையாட்டில் முன்னேறி இருக்கிறோ அந்த நாடு செழிப்பிடும் ஓங்கி வளர்ந்திருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு அமெரிக்கா, அவர்கள் விளையாட்டில் முதன்மையாக இருக்கிறார்கள், செல்வ செழிப்பிலும் முதன்மையாக இருக்கிறார்கள். எந்த நாடு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த நாடு உயர்ந்திருக்கிறது. எந்த கல்லூரி விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ அந்த கல்லூரி உயர்ந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், லயோலா கல்லூரி, அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி எடுத்துக்கொண்டால் விளையாட்டு இருக்கிறது முன்னாம் அதற்கு முதன்மை கொடுக்கிறோம். அதனால கல்லூரி பெயரும் உயர்ந்திருக்கிறது. கல்லூரி பெயர் உயர்ந்திருப்பதற்கு காரணம் விளையாட்டும் ஒன்று. விளையாட்டினால்தான் முன்னேற முடியும் என்பதை நான் இந்த தத்துவ ஆணித்தரணமாக சொல்கிறேன். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், லயலா காலேஜ், அய்யனார் ஜானிமா காலேஜ். இப்போ நம்ம அய்யனார் ஜானிமா காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா கேம்லையுமே வெற்றி, வாலிபாலில் வெற்றி, ஃபுட்பாலில் வெற்றி, ஹாக்கியில் வெற்றி, ஸ்விம்மிங்கில் இந்த தடவை வெற்றி, பாக்ஸிங்கில் ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்கிறாரு, யூனிவர்சிட்டிஸ் மோர் தென் 20 மேலே வந்திருக்கு. எல்லா விளையாட்டிலும் வெற்றி வெற்றி வெற்றி. எதனால் வெற்றி என்றால், ஒழுக்கத்தினாலும் தமிழ்துறை அவர்கள் கொடுக்க ஊக்கத்தினாலும், அம்மா அருள்மொழி அம்மா கொடுக்கிற ஊக்கத்தினாலும், மற்ற யாரும் கொடுக்கிற ஊக்கத்தினாலும் எங்கள் கல்லூரியில் விளையாட்டு மேலோங்கி இருக்கிறது. அதிலே சிறியது என்னென்றால், நமது கல்லூரியில் நீச்சல் குளம் என்பதே இல்லை. இருந்தாலும் நீச்சல் குளத்திலே 4 யூனிவர்சிட்டி வாங்கியிருக்கிறோம் என்றால் அது பெருமை தானே. அதற்கெல்லாம் முத்தான முனிகள் நமது தேசிய தலைவர்கள் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் என்பதை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். வீர சிவாஜி அவர்கள் தாய் மண்ணிற்காகவும் பண்பாட்டை காப்பதற்காகவும் போரிட்டார். அவர் போரிடுறதே ஸ்போர்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து நாட்டில் வின் பண்ணிட்டாங்க, அந்த வின் பண்ணதை போய் நீங்க சொல்லுங்கிறாங்க. கிரேக்க நாடுகள் வின் பண்ணிட்டு நீங்க போய் ஜெயிச்சது அன்னைக்கு அந்த நாட்டில் அவன் போரிட்டு இருக்கான், போரிட்ட போராளியை கூப்பிட்டு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த சோல்ஜர் ஓடி போய் சொல்ல போகிறான், ஐயா நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே விழுந்து செத்து மடிகிறான். அந்த டிஸ்டன்ஸ் தான் 26 miles 385 yards. அந்த டிஸ்டன்ஸ் தான் மாரத்தான் ரேஸ் அப்படி என்கிறோம். நானும் ஒரு மாரத்தான் ரன்னர் தான். மாரத்தான் ரேஸ் ஓடுகிறவருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் நிறையா இருக்கும். டீம் கேம்ஸில் விளையாடுறதோட அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் சேர்ந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் நல்லா இருக்கும். அவன் வாழ்க்கையிலே முன்னேறுவான். ஏனென்றால் போரிட்டு போரிட்டு முன்னேறுவான் போராளி.
ஆனால் விளையாட்டு வீரர் ஒருவரை முந்தி முந்தி விளையாடுவதனால் செல்ல வேண்டும் என்று ஓடுவதனால் அவனுக்கு போட்டி மனப்பான்மை விளையாட்டிலும் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலும் போட்டி மனப்பான்மை வந்து அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சிறந்த குடிமகனாகவும் சிறந்த மக்களை உருவாக்குகிறவனாகவும் ஒரு விளையாட்டு மனிதன் உருவாக்குகிறான். அதைதான் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாள் சொல்லியிருக்கிறார், அது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்திய முன்னாள் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்க மக்கள் வந்து ஒற்றுமையாகவும் விளையாட்டில் முன்னேற்றமும் உடல் நலத்துடன் இருக்கிறார்களோ அந்த நாடுதான் முன்னேறும் சொல்லியிருக்கிறார்கள். சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். இப்பொழுது எந்த நாட்டிலே விளையாட்டு துறை முன்னேறிக்கிறதோ பாருங்கள், அமெரிக்கா, சைனா, இந்தியா, ரஷ்யா இப்படிலாம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க எல்லாம் தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ். அமெரிக்காவில் முதல் முக்கியத்துவம் வந்து விளையாட்டுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே டாக்டர் படிக்கணும்னு முக்கியத்துவம் அவங்க விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அவர்கள் முன்னேறி போயிருக்கிறார்கள். முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் கூறுகையில் மக்கள் யாரும் உடல் நலத்தில் நிற்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஒரு மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் ஹாக்கி அப்படின்னு இருக்காங்க, ஹாக்கியில என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கேட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா முன்னேறி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நம்ம முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் வந்து மன்மோகன் சிங் அவர்கள், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பேட்மிண்டன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அவங்க பேட்மிண்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. இப்படி இருக்கிற நம் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களும் என்னங்க, சைக்கிளிங்லேயே போய் அவங்க விளையாட்டை என்ன செய்றாங்க, வளர்க்கிறார்கள், அவங்க உடலை பேணுகிறார்கள். ஸ்டாலின் ஐயா அவர்கள், முதல்வர் அவர்கள் சைக்கிள்லேயே போறாங்க, பார்த்துருப்பீங்க. அவர்கள் ஏதோ விளையாட்டை வந்து முக்கியத்துவம் தர்றாங்க. இப்போ விளையாட்டுக்கு எங்கே முக்கியத்துவம் தரும், அங்கே நன்றாக இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்கள் எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் நோய் இருந்துச்சுன்னா அதுக்கே பணம் போயிடும். ஆனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இவர்களெல்லாம் உதாரணமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்களை பின்பற்றி சென்றால் நாமும் வாழ்க்கையிலே முன்னேறலாம். அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் எ டாக்டர் அவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டோம்னா டாக்டர் பக்கத்துலேயும் போக வேணாம், நிறுத்தலாம், தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மளுடைய விளையாட்டை பற்றி தேசிய தலைவர்கள் பலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் விளையாட்டை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் பேட்மிண்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேஷனல் கேம்ஸ் நாங்கள் பார்க்க போயிருந்தோம் ஹைதராபாத்துக்கு. அப்போ ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு அது எப்படி ஊக்கத்தை சொன்னார் என்று நான் சொல்கிறேன். நாங்கள் செல்லும் பொழுது நேஷனல் கேம்ஸ் பார்க்க வேண்டும் என்று நான் முதல்வர் அப்பொழுது இருந்த முதல்வர் அவர்களிடம் 1994 கேட்டேன், நீங்கள் போங்க நேஷனல் கேம்ஸ் பார்க்க ஹைதராபாத். அப்போ சொன்னேன், சில மாணவர்கள் நான் தாழ்வு உணர்வுக்காக சொல்லவில்லை, ட்ரெயினில் கூட போகாமல் இருந்திருக்காங்க, ஏன் காமிக்கணும் அப்படின்னு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் தமிழையாட்ட சொன்னேன், பூசி கணேசன் ஐயா இருந்தாங்க, நீங்கள் ட்ரெயினில் ஏறதான் சொல்கிறீங்க, கடல் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன். அப்பயும் ஒருத்த கையை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் நேஷனல் கேம்ஸ் போனப்போ நாங்கள் விளையாண்டுருக்கோம் நேஷனல் கேம்ஸ். இப்போ திருஞானதுரை அம்மா சொன்னார்கள், அருள்மொழி அம்மா, ஒலிம்பியன் திருஞானதுரையை ப்ரொடியூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் பெருமை கொள்கிறேன். நான் மட்டுமல்ல எங்கள் கல்லூரியே பெருமை கொள்கிறது, கல்லூரி மட்டுமல்ல எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப பெருமை கொள்வார்கள் திருஞானதுரை பற்றி. அந்த திருஞானதுரை அந்த ஸ்போர்ட்ஸை நாங்கள் ட்ரெயினில் அண்டர்சேட் கம்பார்ட்மெண்ட் தான் போகிறோம், கூட்டிகிட்டு போய் ஏன்னா ஏழ்மையின் காரணமாக நானும் அதில் தான் ட்ராவல் பண்ணுறேன். நேஷனல் கேம்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கே தெரியாமல் அந்த திருஞானதுரை மற்ற மாணவர்களிடம் சொல்லியிருக்கிறார், நான் அடுத்த கேம்ஸ் நேஷனல் கேம்ஸில் ஓடுவேன், இது சத்தியம் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட் நான் நண்பனிடம் திருஞானதுரை அவர்கள் இப்பொழுது அவர் ரயில்வேயில் பெரிய ஆஃபீஸராக இருக்காங்க. இத்தருத்தில் ஒன்று சொல்லி கொள்ள விரும்புகிறேன். ஆதாம் என்று ஒரு பையனை பெயரிட்டிருந்தேன், அவன் தான் இப்போ டிஎஸ்பியாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட் மேன் இன் பிசிக்கல் எஜுகேஷனில் பிஎஸ்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி கோயம்புத்தூர். அதில் வந்து லா அண்ட் ஆர்டரில் க்ரைமில் இருக்கிறார், அதை நான் பெருமைட்டுன்னு சொல்லுகிறேன். அப்போ திருஞானதுரை அது சத்தியம் பண்ணவுடன் அதே போல் நாங்கள் காண்பித்ததுனால அந்த நேஷனல் கேம்ஸ் கூட்டிகிட்டு போனதுனால கஷ்டப்பட்டு கொண்டு போனதுனால முதல்வர் அளித்த அனுமதியினால அந்த மாணவன்
அடுத்த ஆண்டு நேஷனல் கேம்ஸ் ஓடினான். அதற்கு அடுத்த ஆண்டு என்ன செய்தான், ஒலிம்பிக்ஸே ஓடினான். 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல 10.4 செகண்ட்ஸ் 100 மீட்டர்ஸ் ஓடினார் என்பதை நாங்கள் பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். இப்படி அவங்க ஸ்போர்ட்ஸ்ல வர வர என்னன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருகிறது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஆர்மி டிபார்ட்மெண்ட்ல, பிசிக்கல் எஜுகேஷன்ல, கோச்சஸா, இப்படி எல்லாம் நிறைய பேர் அவர்களை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த விளையாட்டுத் துறை உருவாக்கி தருகிறது என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டுப்பற்று எப்படி வருவது என்றால், ரெண்டு விதமான நாட்டுப்பற்று உண்டு. ரெண்டு சேவல் சண்டை போட்டு இருந்தா ஒரு சேவல் நான் போகிறேன் திரும்புறேன் திரும்பாது, குத்தி சாகும் வரை அங்கதான் இருக்கும் சேவல். ஒரு சேவல் இறந்துவிடும், இன்னொரு சேவல் வெற்றி கொண்டாடும், அது போல வெளியே வராது. அதே போல ஸ்போர்ட்ஸ்ல என்னன்னா, ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்ல விளையாடும் போது கை லேசா கட்ட விரல் உடஞ்சிரும், தம்பி வா போதும் 15 நிமிஷம் இருக்கு, நான் மற்ற மாணவனை அனுப்பி விளையாண்டுக்குள்ளே வா என்றால், இல்ல நான் விளையாண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு நம்ம விளையாண்டு வெற்றி ஆனதுக்கு அப்புறம் வெளியே வருவான், அதுக்கப்புறம் அந்த கையில கட்டுப்படுவான். அதான் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட். அதுவே நேஷனல் இன்டகிரேஷன் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் போரிடுன்னு எடுத்துக்கொண்டால், அவன் திரும்பி முதுகு காமிட்டு வரமாட்டான். அவன் தன்னுடைய கூட இருந்த சக ஊழியரையும் சேர்த்து தன் தோள்பட்டையில் போட்டுக்கொண்டு இன்னும் இருவரை நாம் சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று முன்னேறந்தான் செல்வானே தவிர பின்னே வரமாட்டான். சேவல் எப்படி பின்னே வராமல் இருக்குமோ அது போல முன்கூட்டி செல்லக்கூடிய தன்மை வந்து இந்த ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் தான் உருவாக்குகிறது என்பதை கூறி நான் பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் தமிழ்துறை அவர்களுக்கும் நான் நன்றி கூறி, நீங்கள் யாவரும் இந்த விளையாட்டு தேசிய பக்தர்களின் வழிகாட்டுதலின்படி முன்னேறி சென்று நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனளிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நல்லதொரு உரை. சுதந்திர இந்தியாவில் விளையாட்டுத் துறையினுடைய பங்களிப்பு குறித்த ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கின்றீர்கள். காந்தி நான் விளையாடுறதால் என்னென்னலாம் இழந்தேன் என்று குறிப்பிட்டதாக நீங்கள் உரையிலே குறிப்பிட்டீர்கள். பாரதி கூறியதை போல, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதியார் கூறியதற்கு நீங்கள் புது விளக்கம் கொடுத்தீர்கள். கூடி விளையாடு, ஓடி விளையாடு, எந்தெந்த விளையாட்டை எல்லாம் பாரதி அப்படி சொல்லியிருப்பார் என்பதாக ஒரு புது சிந்தனையை விதைத்து பேசினீர்கள். உங்கள் விளையாட்டு துறை சார்ந்து ஒவ்வொரு நிறுவனமும் எப்படி முன்னேறி இருக்கிறது, இந்த விளையாட்டு துறை எப்படி நாட்டை முன்னேற்றி இருக்கிறது போன்ற செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டோம். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய மாணவர்கள் குறித்த அந்த சாதனைகளையும் இங்கே பகிர்ந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் புது செய்தி. உங்களுடைய உரை எங்களுக்கு எப்பொழுதுமே விளையாட்டு என்றாலே புத்துணர்வு தான், அதுவும் புத்துணர்வு தரக்கூடிய அந்த விளையாட்டு துறையில் இருந்து எங்களுக்கு புத்துணர்வை விளைவித்து பேசியிருக்கின்றீர்கள். நன்றி ஐயா, பெரு நன்றி உங்களுடைய.